வணக்கம் நண்பர்களே, முல்லைக்கிளி முதல் பாடல் பகுதி 3. நீங்கள் முதல் முறையாக இந்த காணொலியை பார்க்குறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 2 காணொலிகள் வந்திருக்குது கிளித்தொகை முல்லைக்கிளி பற்றி. அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஒரு தொடர்கதை மாதிரி கம்யூனிட்டி டேப்பில் கிளித்தொகை பற்றி ஒரு பதிவு பண்ணியிருக்கேன், அதையும் ஒரு முறை வாசிச்சுட்டு வந்துருங்க. துலுவத்திலிருந்து வாடிவாசல் வழியாக ஒவ்வொரு காளையாக அவிழ்த்து விடப்படுது. ஒவ்வொரு காளையை பற்றியும் அது எப்படி அந்த இளைஞர்களோட போராடுது அப்படிங்கிறத பற்றியும் நாம் இதில் பார்க்கலாம். வெள்ளை நிறத்தில் உடலும் சிறிய சிவந்த கண்ணும் கொண்ட புன்குறுக்கன் காளை, தன்னை நோக்கி அஞ்சாமல் பாய்ந்த இடையனை சாகும் அளவுக்கு குத்தி தன் கொம்பில் வைத்து கொண்டு அந்த காளை சுழற்றுகிறது. அந்த காட்சியை கவிஞர் நள்ளிரவு திருநார் வர்ணிக்கிறாரு. நல்ல ஆஜானு பாகுவான உடற்கட்டு உடைய ஒரு மனிதனை கொம்புல தூக்கி தரையில படாம அவன் அந்த கொம்புல காளையுடைய கொம்புல அந்த மனிதன் இருக்கிறான். காளை ஓடுது, காளையோட நாலு காலம் தரையில படலைன்னா அந்த காளையுடைய உடலுடைய தினவையும் செழிப்பையும் நீங்க நினைச்சு பாருங்க. அந்த அளவு வலிமையான உடற்கட்டோடையும் இருக்கிற காளைய அடக்கணும். காளை அவனை அப்படி தூக்கிட்டு ஓடுறத பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, திரௌபதி அழகான கூந்தல் அழகி திரௌபதிய சபையில வச்சு துச்சாதனன் துகில் உரியும் போது பீமன் அங்க சபதம் எடுக்கிறாரு. துச்சாதனனுடைய நெஞ்ச பிளந்து நான் ரத்தத்தை குடிச்சே தீருவேன். அதே மாதிரியே பாரத போர்ல துச்சாதனனை கொண்டு ரத்தத்தை குடிக்கிறார். அந்த வஞ்சினம், பீமன் மனசுல இருந்த அந்த வன்மம், வஞ்சினம், கோபம் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இந்த புன்குறுக்கன் காளை அதே அளவு வஞ்சினத்தோட கோபத்தோட இந்த இடையனை இந்த புதுவனை தாக்கி தூக்கிட்டு போகுது அப்படிங்கிறாரு நல்லூர் திருநார். அந்த காளை போயிட்டே இருக்கு, பின்னாடியே இன்னொரு காளை விடுது. காளை கதிரவன் தோன்றும் போது அரைவட்ட வடிவில் முதலில் தோன்றும். அது போன்ற அரைவட்ட வடிவில் நெற்றி சுழி கொண்ட காரி காளை, சுடர் விரிந்தன்ன சுரி நெற்றி காரி அப்படின்னு சொல்றாரு. விடரிப்பு அணிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு இளைஞன் அந்த காரி காளை மேல அதை அடக்கிறதுக்காக மேல பாயறான். தன்னை தொடவிடாம அந்த இளைஞனை கொம்பால குத்தி தரையில சாச்சு அவன் குடலை வெளியே எடுத்துருது காளை. அது மறுபடியும் குத்திக்கிட்டே இருக்க அவனை. அந்த காட்சி எப்படி இருக்குன்னா, பசுபதிநாதர் சிவனும் பார்வதியும் பசு மேல உட்கார்ந்துருக்கிற ஒரு அவதாரத்து பேர் பசுபதிநாதர். அந்த பசுவை ஒரு எருமை வந்து இடிச்சிடுது. அப்ப சிவபெருமான் கோபம் கொண்டு அந்த எருமைய அட்டிச்சு துவச்சு நெஞ்ச கிழிஞ்சு உள்ள தூக்கி எறிகிறார் தசை பிண்டங்களை. முத்தை தரு பத்தி திருநகை பாட்டில் நான் கூலிப்பேய்களை பத்தி ஒரு பதிவு எழுதியிருந்தேன், நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா புரியும். போர் நடக்கும்போது அங்க இறக்குற வீரர்கள் இறந்து போற உயிரினங்களை சாப்பிட்டு அந்த மாமிச வாடைய ரத்த வாடைய அதை வந்து ஒரு சந்தோஷமா எடுத்துக்கிட்டு கூத்தாடுறது. ஆந்தை சத்தம், கழுகு சத்தம் கேட்டுட்டு கூலிப்பேய்கள் காளி தேவிலாம் ருத்ர தாண்டா ஆடுவாங்களாம். அந்த மாதிரி இந்த எருமையோட உடலை பிச்சு எரிஞ்சு அந்த காளி பேய்க்கு தூக்கி போடுறாராம் சிவபெருமான். அந்த மாதிரி காரி காளை இந்த விடரிப்பு சூடிய இளைஞனை குத்தி அவன் குடலை பிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறார் கவிஞர். அடுத்ததா ஒரு காரை வருது. மின்னல் போன்ற தோட்டத்தில் காதோரம் வெள்ளை கோடுகள், பொறி பொறியாக அங்கங்கே வெள்ளை நிறமும் கொண்ட காளை ஆக்ரோஷத்துடன் கோபத்துடன் பாய்ந்து வருகிறது. தன்னுடைய ஆக்ரோஷத்தையும் கோபத்தையும் கண்டுகொள்ளாமல், அதாவது மாடு இவ்வளவு வேகமா வருது, இது மேல பாயலாமா வேணாமான்னு கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு இளைஞர் பாஞ்சிடுறான் மேல, அவனே அதை குத்துது. அதோடைய கோபம் எப்படி இருக்குன்னா, ஒரு தந்தையும் மகனும் இருக்காங்க, தந்தைய மகன் தான் பாத்துக்கிறான். அந்த மகனுடைய காவலையும் மீறி இரவு நேரத்துல கோளைய போல ஒருத்தன் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்து அந்த தந்தையை கொண்டுட்டு போயிடுறான். அப்ப அந்த மகனுடைய மனநிலை எப்படி இருக்கும், தன் காவலை மீறி கொண்டுட்டான், தன்னால தந்தையை காப்பாற்ற முடியல, இரவு நேரத்துல கோளைய மாதிரி வந்து கொண்டிருக்கான்னு அந்த கொன்னவன் மேல இருக்கிற வஞ்சினம் வெறி அவ தேடி கண்டுபிடிச்சு அவனை கண்டுபிடிச்சிடறான். தந்தையை கொன்றவனை அடிச்சு கொண்டு துவம்சம் பண்றான். அவனுக்குள்ள இருக்கிற வெறி, அவனுக்குள்ள இருக்கிற அந்த கோபம் சினம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த காளை இந்த இளைஞனை இப்படி போட்டு குத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாரு கவிஞர். இந்த மாதிரி ஜல்லிக்கட்டுல பல நிகழ்ச்சிகள் நடந்து முடியுது. அங்கு ஏறும் வருந்தின ஆயிரம் புன் கூர்ந்தார். காளைகளும் நிறைய அடிபட்டது. காளையர்கள் நிறைய பேர் அடிபட்டாங்க, நிறைய பேருக்கு காயம் ஏற்பட்டது, மிகவும் கடுமையான காயம் ஏற்பட்டது. நிறைய பேர் ஜெயிச்சாங்க. அப்படி ஜெயிச்சவங்க அந்த காளை அடக்கினா என்ன பரிசோ அதை வாங்கிக்கிறாங்க. அந்த காளை அடக்கினா திருமணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்ன பெண்களை திருமணம் பண்ணிக்கிறாங்க. முல்லை நிலத்தில், முல்லைப்பூ பூத்திருக்கிற நிலத்தில் அன்னைக்கு அவங்களுக்கு இரவு, இந்த முதலிரவுங்கிற சொல்லப்படுற சடங்கு நடக்குது. இதுடைய முதல் பாடல் முடிவடையுது. ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு சல்லிக்கட்டு சம்பந்தமான செய்தியை நமக்கு சொல்லும். அடுத்தடுத்த பாடல்களில் பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் இவ்வளவு ஆக்ரோஷத்தையும் மீறி அந்த காளையை எப்படி அடக்குனாங்க அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருப்பாங்க. நண்பர்களே, மறக்காமல் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள்.